அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, ஸ்பெஷலிஸ்ட் கல்வியனிக் அண்ட் பிரைசஸ் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன். கடவாப்பல் கட்ட வர நிறைய பேர் வந்து கேக்குறது என்னன்னா, டாக்டர் நான் என்னோட இல்லாத ஒரே ஒரு கடவாப்பல்ல மட்டும் கட்ட போயிருந்தேன், ஆனா அந்த ஒரு பல்ல மட்டும் தனியா கட்ட முடியாது, பக்கத்துல ரெண்டு பற்களையுமே கரைச்சி மூணு பல்ல பிரிட்ஜ் மாதிரிதான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பல்லு மட்டும் நம்ம தனியா கட்ட முடியாதா? ஒரு பல்லு கட்டுறதுக்கு தனியா கட்டுறதுக்கு எதுவும் சிகிச்சை முறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பக்கத்து பற்களை கரைச்சி பல்லு கட்டுறது சிகிச்சை தான் பிரிட்ஜ் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் சிகிச்சை என்ன, இதை எப்படி பண்றாங்க, இந்த பிரிட்ஜ் சிகிச்சைனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இல்லாத ஒரு கடவாப்பல்லு மட்டும் நம்ம தனியா கட்டுறதுக்கான சிகிச்சை முறை என்ன, அது பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு செலவாகும், அது பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க பாக்கலாம். முதல்ல இந்த பிரிட்ஜ் சிகிச்சைனா என்ன, எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கலாம். இப்ப நீங்க பாலம் பாத்திருப்பீங்க இல்லையா, அந்த பாலத்துக்கு கீழே தூண்கள் இருக்கு, அந்த தூண்களை சப்போர்ட்டா பயன்படுத்தி அதுக்கு மேல நமக்கு பாலம் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு கடவப்பல் இல்ல அப்படின்னா, அந்த இல்லாத கடவப்பல்லுக்கு பக்கத்து இருக்கிற ரெண்டு பற்களை தூண்கள் மாதிரி சப்போர்ட்டா பயன்படுத்தி அதுக்கு மேல மூணு பற்களா பொறுத்துறதுதான் பிரிட்ஜ் சிகிச்சை அப்படின்னு சொல்றோம். இந்த பிரிட்ஜ் சிகிச்சை வந்து பண்றதுக்கு சில மருத்துவர்கள் வந்து பக்கத்துல அந்த கரைக்கிற பற்களுக்கு வேர் சிகிச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேப் போடுவாங்க. ஏன்னா இந்த பற்களுக்கு கேப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பற்கள் இருக்கிற எனாமல வந்து கரைக்க வேண்டியிருக்கும். இதனால நமக்கு பல் கூச்சங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேர் சிகிச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேப் போடும்போது பல் கூச்சங்கள் வர்றதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியுது. இன்னும் சில மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா கேப் போடும்பொழுது வேர் சிகிச்சை எதுவும் பண்ண மாட்டாங்க, எதிர்காலத்துல தேவைப்படும் போது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால இப்ப வந்து வேர் சிகிச்சை பண்ணாம பற்களை கரைச்சி கேப் வந்து போடுவாங்க. இப்ப நம்ம மூணு கேப்பா அங்க பொருத்தி இருக்கும். இந்த மூணு கேப்புக்கு நடுவுலயுமே நம்மளால வந்து நம்ம பிரஷ பயன்படுத்தி சுத்தப்படுத்த முடியாதுங்க. சூப்பர் பிளாஸ் இதை பயன்படுத்தி தான் நம்ம அந்த பிரிட்ஜுக்கு வந்து கீழே வந்து சுத்தப்படுத்த முடியும். நம்ம இந்த மாதிரி சூப்பர் பிளாஸ் பயன்படுத்தல அப்படின்னா அந்த இடத்துல சாப்பாடு மாட்டி நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப நம்ம பிரிட்ஜ் போட்ட இடத்துல சரியா சுத்தம் படுத்த முடியல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே நிறைய சாப்பாடு போய் மாட்டுது அப்படின்னா, நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த பற்கள்ல அந்த பிரிட்ஜுக்கு கீழே அடியில நமக்கு திரும்பவும் பல் சொத்தைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஈறுகளுக்குள்ள நிறைய சாப்பாடு போய் மாட்டும் பொழுது நமக்கு ஈறுகள் பிரச்சனையும் வாய் துர்நாற்றமும் வர ஆரம்பிக்குது. இதனால எதிர்காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சப்போர்ட் எடுத்த பற்களும் எதிர்காலத்துல வந்து பலவீனமாகி அந்த பற்களையும் எடுத்துட்டு பக்கத்துல இன்னும் ரெண்டு பற்களை கரைச்சி புதுசா இன்னொரு பிரிட்ஜ் வந்து போட வேண்டியிருக்கு. இன்னும் சில காரணங்கள்னாலதான் நம்மளோட மருத்துவமனையில நம்ம பிரிட்ஜ் சிகிச்சை பண்றதை நிறுத்தி 12 வருடங்கள் ஆகுது. அது ஏன்னா இல்லாத ஒரு பல்ல கட்டுறதுக்காக பக்கத்துல நல்லா இருக்கிற ரெண்டு பற்களை நம்ம வந்து கரைக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, நல்லா இருக்கிற பற்களை கரைக்கிறதா யாரும் விரும்பவும் மாட்டாங்க. சரி, அப்ப எப்படி டாக்டர் நீங்க கடவப்பல் கட்டுறீங்க அப்படின்னு கேக்கலாம். நம்ம வந்து இம்ப்ளான்ட் சிகிச்சை முறைப்படி கடவை பற்கள் வந்து கட்டுறோம். இந்த இம்ப்ளான்ட்னா என்னன்னா, இப்ப நம்மளோட பற்களுக்கு இயற்கையான பற்களுக்கு உள்ளுக்குள்ள நமக்கு வேர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம செயற்கையா ஈறுகளுக்குள்ள ஒரு வேர் பொருத்தி இதுக்கு மேல நம்ம வந்து பல்லு கொடுப்போம். இதை பண்றதுக்கு நம்ம பக்கத்து பற்களை கரைக்கணும் இல்ல குறைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த பல்ல நம்ம பற்கள் மாதிரி வாய்க்குள்ள பிக்சடா இருக்கும், இதை நம்ம கரட்டி மாடணும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது. அடுத்தது, இந்த பிரிட்ஜ் சிகிச்சை பண்றதுக்கும் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்றதுக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாக்கலாம். முதல்ல பிரிட்ஜ் சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாக்கலாம். இந்த பிரிட்ஜ் சிகிச்சையில இப்ப நம்ம பக்கத்துல கரைக்க போற அந்த பற்களுக்கு நம்ம வேர் சிகிச்சை பண்ண போறோம் அப்படின்னா, வேர் சிகிச்சைக்கு நமக்கு ஒரு பல்லுக்கு 4000 ரூபாய் வரும், அப்ப ரெண்டு பற்களுக்கு நமக்கு 8000 ரூபாய் வரும். அடுத்தது ஜிர்கோனியா கேப். இப்ப நம்ம மூணு பற்களுக்கு நம்ம ஜிர்கோனியா கேப் பொருத்தணும். ஒரு பல் ஜிர்கோனியா கேப்புக்கு நமக்கு 6000 ரூபாய் வரும், அப்ப மூணு பற்களுக்கு நமக்கு 18000 ரூபாய் வரும், அப்ப மொத்த சிகிச்சை செலவு நமக்கு 26000 ரூபாய் வரும். அடுத்தது, இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாக்கலாம். இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சையில பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எத்தனை இம்ப்ளான்ட் பொருத்த போறோம், என்ன வகையான இம்ப்ளான்ட் நம்ம பொருத்த போறோம், அதை பொறுத்து சிகிச்சையோட செலவு இருக்கும். பெரும்பாலான சமயங்கள்ல நம்ம ஒரு இம்ப்ளான்ட் பொருத்தி நம்ம மேல வந்து ஒரே ஒரு கேப் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். இந்த ஒரே ஒரு இம்ப்ளான்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பிராண்ட் இம்ப்ளான் நம்ம பயன்படுத்த போறோம் அதை பொறுத்து இருக்கும். இந்த இம்ப்ளான்டோட பிராண்டை பொறுத்து இம்ப்ளான்ட்ல 13000 ஒரு இம்ப்ளான்ட் இருக்கு, 15000 ஒரு இம்ப்ளான்ட் இருக்கு, 20000 ஒரு இம்ப்ளான்ட் இருக்கு. இப்ப நம்ம 13000 இம்ப்ளான் பொறுத்துறோம் அப்படின்னா, ஒரு இம்ப்ளான்ட்டுக்கு 13000 ரூபாய் வரும், அதுக்கு மேல நம்ம கொடுக்க போற ஒரே ஒரு ஜிர்கோனியா கேப்புக்கு 6000 ரூபாய் வரும். அப்ப மொத்த சிகிச்சை செலவு 19000 ரூபாய் வரும். ரொம்ப அரிதா சில சூழ்நிலைகள்ல இப்ப நம்ம கடவப்பல் எடுத்த இடம் ரொம்ப அளவுல பெரியதா இருக்கு அப்படின்னா, அப்ப மட்டும் நமக்கு ஒரு இம்ப்ளான்ட்டுக்கு பதிலா ரெண்டு இம்ப்ளான்ட் வந்து பொருத்த வேண்டியிருக்கும். ரெண்டு இம்ப்ளான்ட் பொருத்தினாதான் அந்த இடத்துல நமக்கு உறுதியா இருக்கும். ஏன்னா பற்கள் இல்லாத இடமும் பெருசா இருக்கு இல்லையா, அதனால. அப்ப நம்ம கூடுதலா இன்னொரு இம்ப்ளான்ட் பொருத்துறோம்னா, நமக்கு ஒரு இம்ப்ளான்ட் வந்து 13000 ரூபாய் வரும், ரெண்டு இம்ப்ளான்ட்டுக்கு 26000 ரூபாய் வரும், ஒரு ஜிர்கோனியா கேப்புக்கு 6000 ரூபாய் வரும்.
அப்போ மொத்த சிகிச்சை செலவு நமக்கு 32,000 ரூபாய் வரும். அதனால நண்பர்களே, நம்மளோட கடாவப்பல் ஒண்ணு இல்ல அப்படின்னா அந்த ஒரு பல்ல கட்டுறதுக்கு நம்ம பக்கத்து பக்கத்துலயும் கழிச்சு மூணு பல்லாதான் கட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த இல்லாத ஒரு பல்லுக்கு மட்டும் நம்ம இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில பாதுகாப்பா பற்கள் பொருத்தி பிக்சடா வந்து நம்ம பற்களும் வந்து கொடுக்க முடியும். இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.